ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துருக்கேங்க. அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துருக்கேன். நான் வந்து ஆயில் எதுக்கு சேர்த்தேன்னா, பட்டர் வந்து கருகிடாமல் இருக்கிறதுக்காக தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து நீங்கள் வேணும்னா வந்து சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வேணாம். பட்டர் வந்து நல்லா உருகின பிறகு நான் இங்கே வந்து 2 மீடியம் சைஸ் வந்து வெங்காயம் நல்லா நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு எப்படின்னா, நம்ம வெங்காயம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோக்கு நல்லா வதக்குறோமோ அப்போ தான் வந்து அதோட அந்த ஸ்வீட்னஸ்ஸு டேஸ்ட்டு எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ வெங்காயம் வந்து நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சேர்த்த பிறகு 1 கால் துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேங்க. அது கூட வந்து 1 3 பல் பூண்டு இதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து வதக்கின பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா மஷி ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது வந்து ஓரளவுக்கு சூடாகிறப்பே 10 முந்திரி பருப்பை சேர்த்து இது கூட வந்து வதக்கிக்கோங்க. வதக்கின பிறகு ஓரளவுக்கு ஆறின பிறகு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ திரும்ப ஒரு கடாயில் வந்து பட்டர் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு அதில் வந்து மஞ்சள் தூள், தனியாத்தூள், சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். நான் வந்து பிளெயின் மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ அது வந்து நல்லா நமக்கு வந்து ஒரு கலர் கொடுக்கும் அதுக்காக தான். அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து 1/2 ஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷம் வந்து மூடிவிங்க. 10 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி ஆயிலெலாம் ரிலீஸ் ஆகிருக்கும் நமக்கு பட்டர்லாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணுறேன். தயிர் ஆட் பண்ணோன்னால உடனே வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க, கட்டி இல்லாமல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு, கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு திரும்ப 10 நிமிஷம் வந்து மூடிவிங்க. லோவஸ்ட் ஃப்ளேம்லங்க 10 நிமிஷம் மூடி வச்ச பிறகு பார்த்திங்கன்னா நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டில் ஃபைனல் இது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டு கசூரி மெத்தி இருக்குல்லையே காய்ந்த வெந்தயக்கீரை அதை சேர்த்துட்டு க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. நான் இங்கே வந்து பன்னீர் வந்து வீட்டிலேயே செஞ்சுருக்கேங்க, அதான் வந்து சேர்க்குறேன். ஃபைனலாக கொத்தமல்லி தூவிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.